ஓகே, இந்த வீடியோவில் வித் ரெஃபரன்ஸ் டு த எக்ஸ்பெண்டிச்சர் மேட் பை அன் ஆர்கனைசேஷன் ஆர் கம்பெனி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் என்ன செலவு, ஓகே, ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு கம்பெனியோ. இதில் நம்ம ஜென்ரலாக நம்ம பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ரெசிப்ட் அப்படின்லாம் பார்ப்போம். ஓகே, இதில் எது வந்து நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெசிப்ட்டு இல்லை ரெவன்யூ ரெசிப்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அக்வைரிங் நியூ டெக்னாலஜி இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, பெரிய அளவுக்கு நம்ம பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக லாபம் பார்க்குறதுக்காக இது பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அக்வைரிங் நியூ டெக்னாலஜி, ஒரு புது டெக்னாலஜி வாங்கி அது மூலமாக நான் லாபம் சம்பாதிக்கிறேன்னா அது எனக்கு நல்ல லாபம் கொடுக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் அதிகமாக செலவு பண்ணுவேன் இல்லையா, ஸோ அப்போ அது இட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒன்றும் இல்லைங்க, புதுசாக இப்போ நாம் நார்மலாக ட்ரெடிஷ்னலாக ஒரு போர்டு வச்சு நம்ம கிளாஸை எடுத்துகிட்டு இருந்தோம், பட் இப்போது இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு சோஷியல் மீடியாவில் போட்டு அதை லாங் இதுக்கு நம்ம இது பண்ணுறோம். ஓகே, ஸோ இது மூலமாக ஒரு கம்பெனி ஒரு என்டர்பிரைஸும் டெவலப் ஆகுறாங்க அப்படிங்கும்போது இது ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஸோ அக்வைரிங் டெக்னாலஜிஸை கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், கரெக்டு தான், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. டெப்ட் ஃபைனான்சிங் இஸ் கன்சிடர் அஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். டெப்ட் ஃபைனான்சிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பணம் நிதி பற்றாக்குறை இதெல்லாம் இருக்கும், அதுக்காக கொஞ்சம் கடன் வாங்குவோம். ஓகே, ஸோ இதுதான் டெப்ட் ஃபைனான்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி வைல் ஈக்விட்டி ஃபைனான்சிங் இஸ் கன்சிடர் அஸ் எ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு கொடுது. அதாவது டெப்ட் ஃபைனான்சிங்னால் நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். எஸ், கடன் நம்ம வாங்கி செலவு பண்ணுறோம் இல்லைங்களா, கடன் அடைக்கிறதுக்காக அங்கங்கே திரட்டி இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது கேபிட்டல் தான், மோஸ்ட்லி பரோயிங் அதெல்லாமே கேபிட்டலில் தான் வரும். அதே மாதிரி ஈக்விட்டி, ஈக்விட்டி ஃபைனான்சிங் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர்கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டு அவங்களுக்கு ஒன்று ஓனர்ஷிப் ரைட்ஸை கொடுக்குறேன். இது எப்படி ரெவன்யூ ஆகும், நான் ஒவ்வொருத்தர்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நீ என் கூட சேர்ந்துக்க நீ என் கூட சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொருத்தராக சேர்த்துறேன். ஓகே, அது எப்படி எனக்கு ரெவன்யூ ஆகும், ஓகே, அதுவும் கேபிட்டலில் தான் மோஸ்ட்லி வரும். ஓகே, ஸோ இந்த இது தப்பு. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல் ரைட்.